எங்கயா உன்னோட சயின்டிஸ்ட் அந்த டானி டேஞ்சர்? சாரி, இப்ப வந்துருவாரு. அவன் என்ன எங்க பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானா சொல்லு. இல்ல சார், ஹீஸ் ஆன் தி வே சார். இன்னும் எவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்றது? சாரி மை டியர் இன்வெஸ்டர்ஸ், உங்க எல்லாரையும் நான் வெயிட் பண்ண வச்சிட்டேன். 10 வருஷமா நீ இத தான் பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்க எல்லாரும் பல வருஷமா என்னோட ரிசர்ச்சுக்கு ஃபைனான்ஸ் பண்றீங்க. அதுக்காக நான் முதல்ல உங்க எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உன்னோட நன்றி எல்லாம் தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல. அதுக்காக தான் நாங்க இத்தனை வருஷம் உனக்கு பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்க கேள்விக்கு கண்டிப்பா பதில் கிடைக்கும் ரங்காச்சாரி. போன மாசமே ஹுதுது ட்ரைப்ஸ் நம்ம கைக்கு கண்டிப்பா வந்திருக்கும். ஆனா அதுங்க எப்படியோ தப்பிச்சிருச்சு. ஆனா இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அவங்களோட இந்த பிளவர் இப்ப என் கையில இருக்கு. அந்த ட்ரைப்ஸ் எங்க இருக்காங்களோ இந்த பிளவரும் அங்கதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பிளவர் நமக்கு வீனஸ் சிட்டில கிடைச்சிருக்கு. உளறத முதல்ல நிறுத்து. 10 வருஷமா இந்த கதையை கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. பல வருஷமா கனவு காட்டி எங்களை ஏமாத்திட்டு இருக்க. இதுக்கப்புறம் உனக்கு யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. இருந்தா ஏமல கை வச்சிருப்பீங்க. நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. பாஸ், நீங்க எல்லா இன்வெஸ்டர்ஸையும் அடிச்சு துரத்திட்டீங்க. இனி யாரும் பணம் தர மாட்டாங்க. நம்மளோட ரிசர்ச்ச இனிமேல் பாட்டிலேயே நிப்பாத்த வேண்டியதுதான். இல்ல, இந்த ரிசர்ச்சை என்னால நிறுத்த முடியாது. நிச்சயமா இதுக்கு ஒரு வழி இருக்கும். பாஸ், என்கிட்ட ஒரு வழி இருக்கு. சொல்லு, சீக்கிரமா சொல்லு. இப்ப சொல்றியா இல்ல உன்ன? பிளேன் ஹைஜாக் சார். நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லீவுக்கு ஊருக்கு வரீங்கல்ல, நீங்க வேணா பாருங்க, செம்ம ஜாலியா இருக்கும். ஆமாமா, அதுக்காகத்தான் நானும் கான்ஸ்டபிளும் உங்க கூட ஹாலிடேவை என்ஜாய் பண்ணலாம்னு கூட வந்தோம். சிவா மட்டும் எதுக்கு தனியா அந்த ஃப்ளைட்ல போனா? எல்லாரும் ஒன்னா போயிருந்தா ஜாலியா இருந்திருக்கோம்ல. அட, தாத்தா தெரியாம அந்த பிளேன்ல புக் பண்ணிட்டாராம். பரவாயில்ல விடுங்க, பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்ல. அந்த பிளேன் லேண்ட் ஆன அடுத்த 5வது நிமிஷத்துல நம்ம பிளேன் லேண்ட் ஆயிடும். சத்தம் போடாம அவங்க உங்க இடத்துல உட்காருங்க. மீறி சத்தம் போட்டா சுட்டுருவேன். ஹேண்ட்ஸ் ஆஃப். கேப்டன், கேப்டன், நம்ம பிளைன ஹைஜாக் பண்ணிட்டாங்க. பிளைன ஹைஜாக் பண்ணிட்டாங்களா? ஹலோ ஹலோ, கண்ட்ரோல் டவர், எங்க பிளைன ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ஹலோ ஹலோ, கண்ட்ரோல் டவர், நாங்க பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ, எங்க பிளைன ஹைஜாக் ஆயிடுச்சு. நமக்கு பின்னாடி வர பிளைன யாரோ ஹைஜாக் பண்ணிட்டாங்களா? நமக்கு பின்னாடி ஒரு ஃப்ளைட் வந்துட்டு இருக்குல, அது ஹைஜாக் பண்ணிட்டாங்களா? தம்பி என்ன பண்றப்பா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ளைட்ல இருக்காங்க, நான் அவங்கள போய் காப்பாத்த போறேன். இங்க டோர் ஓபன் ஆயிருக்கு, நீ மயங்கி விழுந்திருக்கியா? என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்களோ?
ஏமா இப்படி மாத்தி மாத்தி மயங்கி விழுந்துட்டு இருந்தா கதவை யாரு சாட்டுறது? அடடா நீ வேற எந்திரிமா, நம்ம சிவாவுக்கு ஒண்ணுமே ஆகாது எந்திரி. அட யாரு இந்த பையன் காத்துல சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான்? அட இது சைக்கிளா இல்ல ஏரோப்ளைனா? கண்ட்ரோல் டவர், ஹலோ கண்ட்ரோல் டவர். ஒரு பையன் பிளேன்ல இருந்து குதிச்சிட்டான், அவன் கிட்ட ஒரு சைக்கிள் வேற இருக்கு. இல்ல ஒரு பிளேன் இருக்கு. இல்ல ஒரு சைக்கிள் பிளேன் இருக்கு. ஒரு பிளேன் நம்ம பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு. நம்பர் 1 மேல போய் என்ன சத்தான்னு பாத்துட்டு வா. எஸ் பாஸ். ஒரு சின்ன பிளேன்ல நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்க. ஹே டிரைவர், கொஞ்சம் ஸ்பீடா போ. சார் நான் டிரைவர் இல்ல சார், பைலட். ஏதோ ஒரு லைட் எரியுதுல, அப்புறம் என்ன, வேகமா போக வேண்டியதானே. சீக்கிரமா போ. பைலட்னு சொல்லுங்களே ப்ளீஸ். அதான்ப்பா, ஏதோ ஒரு லைட் போ. பாஸ் என்ன பண்றதே? பயந்து ஓடிட்டான் போல இருக்கு. இவன் எப்படிப்பா உள்ள வந்தான்? சின்ன பயலே, எப்படியோ இந்த பிளேன்குள்ள நீ வந்துட்ட, ஆனா திரும்பி போக மாட்டேன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். அப்படிதான் சிவா அசத்தே. சாரி சாரி சாரி, வெரி சாரி அங்கிள். இந்த பையன் என் ஒட்டுமொத்த பிளானையும் கெடுத்துக்கிட்டு இருக்கான். இவனை நான் சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். ஹைஜாக்கு காரணம் நீங்க தானே தெரிஞ்சிருச்சுனா, வாழ்க்கை முழுக்க போலீஸ பார்த்து பயந்து நீங்க ஓடிட்டே இருக்கணும். பொதுமையா இருங்க. ம்
டோன்ட் வரி சிவா, நான் இப்பவே போய் எல்லாரையும் அரெஸ்ட் பண்றேன். டோன்ட் வரி சிவா, நான் எல்லாரையும் ஒரு கை பார்ப்பேன், யாரையும் சும்மா விட மாட்டேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இந்த பையனை மட்டும் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். வெல்கம் வெல்கம். சரி சரி வாங்க. ஹாய் சிவா. வணக்கம் தாத்தா. வணக்கம். வணக்கம். வணக்கம் பாட்டி. வணக்கம். வணக்கம். ரிக்ஷால வரவங்க ரிக்ஷால வரலாம், மீதி இருக்கிறவங்க என் கூட ஹார்ஸ் ரைடிங் வரலாம். நம்மளோட ஃபார்ம் ஹவுஸ் வரைக்கும் குதிரையில போகலாம் வாங்க. ஏன் அங்கிள், இங்க கார்ல போக முடியாதா? கார்ல போலாம்ப்பா, ஆனா கொஞ்சம் வழி சரியில்லாம இருக்கும். போற வழியில நிறைய பள்ளங்கள் இருக்கும். அப்புறம் ஹார்ஸ் ரைடிங் ரொம்ப நல்லா இருக்கும்ல. சிவா ப்ளீஸ் பா, நம்ம எல்லாம் ஹார்ஸ் ரைடிங்லயே போலாம். ஆமா போலாம். பாத்தியா சிவா, எங்க ஊர்ல இருக்கிற காடு எவ்வளவு அழகா இருக்குன்னு. எங்க கிராமத்தை விட ஒண்ணும் பெருசா கிடையாதுப்பா. எங்க கிராமத்துல இருக்க காடு ரொம்ப அடர்த்தியானது, பகல்ல கூட நைட் மாதிரியே தெரியும். உன் கிராமத்துல பாலைவனம் தானே இருக்கு, காடு எப்ப வந்துச்சு? சிவா சிவா காப்பாத்து சிவா சிவா காப்பாத்து. நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த லட்டு சிங்கி இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகாது. எதுக்காக நீ இவ்வளவு வேகமா போற? வேகமா போற, எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா மெதுவா. சிவா நாங்க எப்படியோ தப்பிச்சுக்கோ, நீ ரேவாவை காப்பாத்து. வாவ் சிவா, நீ சூப்பரா ஹார்ஸ் ரைடிங் பண்ற, வெரி குட். ஆதி அங்க பாத்தியா, எவ்வளவு அழகான புள்ளிமான். மா, நான் சொன்னப்ப நீங்க நம்பல. சிவா எப்படி குதிரை ஓட்டினானு நீங்க பாத்தீங்கல்ல. வெரி குட் சிவா. அட போதனா எங்க இருக்க, சாப்பிட ஏதாவது கொண்டு வா. போதனாதா, பேரே வித்தியாசமா இருக்கு. ஓய் யாரே சார், என்ன சார் சாப்பிடுறீங்க? ஏன்பா பின்னால வந்து கேக்குற, முன்னாடி வந்து கேளு. எங்க போனா, கேக்க சொன்ன ஆள காணோம். என்ன சார் வேணும்? ஹாய், நீ என்னப்பா சைடுல இருந்து வர, திடீர்னு முன்னாடியில இருந்து வர, நீ எந்த பக்கத்துல இருந்து வரன்னு தெரியலையாப்பா. தைரியசாலியா இருக்கறதால பரவாயில்ல, பயந்தவங்களா இருந்தா என்ன ஆகுறது? என்னமா, நாளைக்கு நான் உங்க எல்லாரையும் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன், சரியா? எங்க வேணா போங்க, ஆனா நீங்க யாரும் அழுகிற மலை பக்கம் மட்டும் போகாதீங்க. இங்க பாரு, நீ அந்த கிரையிங் மவுண்டன்ஸ் பத்தி எல்லாம் சொல்லி பசங்களை பயமுறுத்தாத. கிரையிங் மவுண்டன்ஸா, அது என்ன? நான் சொல்றேன், அந்த மலையில பேய்கள் இருக்குதப்பா. சொல்லே சொல்லே, அந்த மலையோட கதையை எங்களுக்கு சொல்லே, அந்த வரலாறு என்னன்னு எங்களுக்கு சொல்லே. நீ என்னதான் சொன்னாலும் பயங்கிறது எங்க உடம்புல கொஞ்சம் கூட கிடையாது. என்னாச்சுன்னா,
என்னப்பா நீ இப்படி பண்றியப்பா? கதைய திடீர்னு பின்னால இருந்து சொல்ற, திடீர்னு முன்னால வந்து சொல்ற, அப்புறம் சைடுல நின்னு சொல்ற, ஒரு இடமா நின்னு சொன்னாதானே எங்களுக்கு கதைய கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்ப இவன் கதைய ஆரம்பிச்சிருவான், கதை முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது வரைக்கும் நாம போயிட்டு இவங்க தூங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம். சார் சார், ஒரு தடவை என்னாச்சுன்னா, நான் ஒரு வேலை விஷயமா அந்த மலை பக்கம் போயிருந்தேன். அன்னைக்கு அம்மாவாசை ரொம்ப இருட்டா இருந்துச்சு, தூரத்துக்கு யாருமே இல்லை சார், வெறும் நரிகள் உலகிற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த நேரத்துல எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஓஹோஹோ, என்ன சத்தம் அது? ஒழுங்க என்ன சத்தம்னு சொல்லு. இந்த மாதிரி அழுகிற சத்தம் கேட்டுச்சுங்க சார். அதுக்கப்புறம் இன்னொரு சத்தமும் கேட்டுச்சு. என்ன சத்தம் அது? நீ ஒரு இடமா நின்னு கதைய சொல்லியா? பயமா இருக்கு, சொல்லு. அதுக்கப்புறம் என்னையாச்சு? யாரோ அழுகிற சத்தம் சார், தேம்பி தேம்பி அழுகிற சத்தம். அந்த சத்தம் கேட்ட நமக்கே அழுக வந்துடும். யாரோ பசியோட இருந்தாங்க, பயங்கர பசியோட இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு போல இருக்கு. என்னது சாப்பிடணும்னு நினைச்சாங்க? பசியில யாரு இருந்தாலும் அவங்க சாப்பிடணும்னு தானே நினைப்பாங்க சார். அப்புறம் என்னாச்சு? சொல்றேன் சார் சொல்றேன். காஞ்ச இலைகள்ல நடக்கிற சத்தம், அந்த பேயோட ரெண்டு கண்களும் இருட்டுல எப்படி தெரிஞ்சிச்சு தெரியுமா உங்களுக்கு? அட நான் தான்ப்பா. நீங்க தூங்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, சீக்கிரமா போய் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. பழைய காலத்துல குச்சிய வரிசைய எப்படி நெருப்ப உண்டாக்குனாங்கன்னு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஹுதுது ட்ரைப்ஸ் மட்டும் இங்க இருந்தாங்கன்னா, இந்த ஃபுல் மூன்ல அவங்க தன்னோட பேரட்ஸோட சேர்ந்து இங்க டான்ஸ் ஆடி சந்தோஷமா இருந்திருப்பாங்க. மூளெல்லாம் குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்ல பூவா தான் வீட்டில் மாட்டி வைப்பாங்க. இவர் என்னன்னா காஞ்சி போன பூவை மாட்டி வச்சுட்டு என்னைக்காவது மலரும்னு சொல்றாரு. வாடி போன பூ மலருமா? புதுது மனிதர்களும் கிடைக்க மாட்டாங்க, வாடி போன பூவும் மலராது. இவர் நினைச்சது நடக்குன்னு கனவு கண்டுகிட்டு இருக்காரு. என்ன பண்றது? என்னது இது? திடீர்னு லைட் வெளிச்சம் எங்கேருந்து வருது? இங்க எதுவுமே இல்லையே. என்ன மறுபடியும் லைட் வெளிச்சம் வருது? இங்க ஏதாவது பேய் பூதம் இருக்குமோ? சாமி, என்ன மட்டும் உசுரோட வச்சிருப்பா, பேய்கிட்ட இருந்து காப்பாத்து. பூ மலர்ந்துருச்சு சார், சீக்கிரம் கீழே வந்து பாருங்க. சார் சொன்ன மாதிரி பூவெல்லாம் மலர்ந்துடுச்சு. ஐ என்ன இப்படி சுத்திக்கிட்டே இருக்கு? சுத்தாதீங்க, ஒரே இடமா இருங்க சார். சீக்கிரம் வாங்க, எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க சார், பூவெல்லாம் மலர்ந்து பறந்து போகுது சார். சார் இவன் நேரம் கட்ட நேரத்துல கத்துக்கிட்டு இருக்கான். என்ன சொன்னா? பூ மலர்ந்து பறந்து போதா? ஒன்ன நான் விட மாட்டேன், எங்க போனாலும் விட மாட்டேன் சார். என்னாச்சு சார்? நீங்க சொன்ன மாதிரி பூவெல்லாம் மலர்ந்தது, அதுக்கப்புறம் அது தானா பறந்து வெளியில போயிடுச்சு சார். எஸ் எஸ் எஸ், நினைச்சது நடந்துருச்சு. அவங்க பக்கத்துல தான் இருக்காங்க. அல்துராம், எல்லாருக்கும் நான் சொல்றத போய் சொல்லு, நாம நாளை காலையில புதுது ட்ரைபை தேடி போக போறோம். சிவா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த மாதிரி காட்டுக்குள்ளதான் ஏலியன்ஸ் இருப்பாங்களாம். அது மட்டும் இல்ல, மனுஷங்க வந்தா கடத்திட்டு போயிடுவாங்களாம்ப்பா. சும்மா இருடி, எந்த இடத்த பார்த்தாலும் உடனே ஏலியன்ஸ பத்தி பேச வேண்டியது. அமைதியா வா. ஏலியன்ஸா? ஹே ஹே, ஏலியன்ஸ் எல்லாம் எனக்கு எலி குட்டி
மாதிரி. மை டியர் ஏலியன்ஸ், எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. ரொம்ப டயர்டா இருக்குப்பா. சிவா, அங்கிள் சொன்ன மாதிரி இங்க அலற சத்தம் எதுவுமே கேக்கலையே. வாப்பா, கேம்புக்கு போலாம். கேட்டீங்களா, கேட்டீங்களா? இத பத்தி தான் போதநாத் நமக்கு கதையா சொன்னா. அந்த சத்தம் தான் இது. எங்கப்பா போச்சே? இங்கதானே அந்த பாறை இருந்துச்சு. எப்படி நகர்ந்து போச்சே? கல்லு எப்படி காணாம போகும்? சரி வாங்க போல. சிவா, சிவா, இது அந்த சத்தம் தாப்பா. இத பத்தி தான் அந்த பூதநாத் சொன்னா. சிவா, சிவா, லட்டு சிங் சார், நீங்க கவலைப்படாதீங்க. இங்க சத்தம் மட்டும் தானே வருது. ஏதாவது உங்க கண்ணுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. லட்டு சிங் சார், ஹலோ, எங்க இருக்கீங்க? லட்டு சிங் சார், லட்டு சிங் சார், எழுந்துருங்க, பயப்படாதீங்க. சிவா, சிவா, இந்த சத்தம் எங்க இருந்து வருது? யார் அது? இங்க ஏலியன்ஸ் இருக்காங்க. நிச்சயமா ஏலியன்ஸ் இருக்காங்க. யூடி, இங்க ஏலியன்ஸ்லாம் இல்ல. இங்க வெறும் சத்தம் மட்டும் தானே வருது. சத்தத்தால நமக்கு ஒண்ணும் ஆயிடாது, சரியா? நீ பயப்படாத. அவங்க யாரும் பயப்படவே இல்லை. என்ன பண்றது? அவங்க யாரும் பயப்படவே இல்லை. என்ன பண்றது? அவங்க சத்தத்தால பயப்படலன்னா வேற ஏதாவது நாம பண்ணணும். ஹே மாடு, போய் அவங்கள பயமுறுத்தி துரத்தி விடு. ஹே மாடு, போய் அவங்கள பயமுறுத்தி துரத்தி விடு. மடேங்கப்பா, இந்த பையன் ரொம்ப நல்லாவே சண்டை போடுறானே. ஆமா ஆமா, எங்க ஊர்ல இவன் தான் ஹீரோ, சூப்பர் ஹீரோ. யாரு என்கிட்ட பேசினது? யாரு என்கிட்ட பேசினதுன்னு கேக்குறேன். சொல்லுங்க, யாரு பேசுனது? நான் இல்ல, நான் இல்ல, அவன்தான் உங்ககிட்ட பேசினான். ஆ, சரி சரி, இப்படிதான் உண்மையை பேசணும். தேங்க்யூ. என்னதே இந்த ரெண்டு கல்லும் என் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு? இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. சிவா, மேல மேல அது பேசுது. சிவா, அப்படி போடு.
மரத்து மேல ஏறினால இது பின்னாலே நம்மளை தோர்த்திக்கிட்டே வருதையா. இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு சரியா ஓடிட்டே இருங்க. என்ன இது பின்னாலேயே தோர்த்திக்கிட்டே வருதையா, வழி தெரியலையே. யோ நம்ம மரத்துல தலைகீழா இருக்கையா. சிவா இங்க என்ன நடக்குது, இதெல்லாம் என்னன்னே புரியலையே. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் பயப்படுறத பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு, சுகமாவும் இருக்கு. யாராவது எங்களை பார்த்து பயந்தாங்கன்னா அது எங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். நீங்க எல்லாரும் யாரு? நாங்க யாருங்கிறது உனக்கு அவசியம் இல்லாதது. நீங்க எல்லாம் இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, மிகப்பெரிய தப்பு. என் பேரு காட்டேக்கர், நான் இங்க மந்திரி. என்ன பேரு? மந்திரி யார் காட்டேக்கர். இங்க நீங்க வந்திருக்கவே கூடாது, வந்திருக்கவே கூடாது. மனுஷங்களுக்கு இங்க என்ன வேலை? மந்திரி யாரு, அடுத்து என்ன பண்ணனும் சொல்றீங்களா? அத சொல்லிட்டு பேசுங்க. வேற என்ன பண்றது, இவங்க கதையை முடிச்சிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். வழக்கமா அதான பண்ணுவோம், அப்பதான் நமக்கு தொல்லை இருக்காது. கதையை முடிச்சிடுங்க. ஒரு நிமிஷம் மந்திரியாரே காட்டேக்கர், நாங்க எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். மனுஷங்கனாலே எதிரிங்க தான், எதிரிங்க எல்லாருமே மனுஷங்க தான். ஃப்ரெண்ட்ஸ்ங்கற பேச்சுக்கு இடையில எதிரி எப்பவும் எதிரியா தான் இருக்கணும், எதிரி எப்பவும் நண்பனாக முடியாது. அடடே, அது என்னது? என்னது அது? சீக்கிரம் அந்த பக்கம். என்ன மரங்களே, எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க நம்மளோட எதிரிகள், தப்பிக்க கூடாது, புடிங்க. என்னது இது? லெஃப்ட் பக்கமா போகணும்னு காட்டுது டிரைவர். லெஃப்ட் சைட். இப்போ ரைட். ஏய் அப்படி வந்துட்டோம்.
பயப்படாதீங்க, நமக்கு எதுவும் ஆகாதுன்னு நம்பிக்கையோட இருங்க. அண்ட் இந்த ரைடை என்ஜாய் பண்ணுங்க, யாரும் பயப்படாதீங்க, ஓகேவா? எல்லாரும் கவனிங்க, தயாராகிருங்க, ராஜா ஹுடா ஹுடா வரப்போறாரு. மந்திரியாரே காட்டிக்கோ, இவங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? பயமுறுத்தி இவங்கள ஓட விட்டு இருக்க வேண்டியதானே? முடிஞ்ச வரைக்கும் பயமுறுத்த ட்ரை பண்ணா, ஆனா அவங்க பயப்படவே இல்ல. அதுக்காக கண்டிப்பா நமக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். பயப்படல, ஆனா தப்பிச்சு போக முயற்சி பண்ணாங்க. என் மக்களை காப்பாத்தியே ஆகணும். என் மக்களை காப்பாத்துறதுக்கு என்னோட பொறுப்பு. மக்களை யார் காப்பாத்துவா சொல்லுங்க? ராஜா தான். மக்களை காப்பாத்துறதுக்கு என் பொறுப்புனா அப்ப நான் யாரு? வேற யாரு, நீதான். அப்ப எனக்கு வணக்கம் சொல்லுங்க, வணக்கம் சொல்லுங்க. என்ன ராஜா, நீங்க நீங்க தான் ராஜா, அவர் மந்திரி தான். மன்னிச்சிருங்க ராஜா, ஆவேசத்துல ஓவரா பேசிட்டேன், இவங்கள நான் அழிச்சிடுறேன். ராஜா, என்னோட பேரு சிவா, இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரேவா, ஆர்டி, யூடி, லட்டு சிங் சார், அப்புறம் அது பேடராம் அங்கிள். நாங்க காட்டை சுத்தி பார்க்க தான் வந்தோம், ஆனா இவங்க எங்களை பிடிச்சி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. நாங்க உங்களோட நண்பர்கள் தான், எதிரிகள் கிடையாது. மந்திரியாரே, இவர் தைரியசாலி மட்டும் இல்ல, ரொம்ப நல்லவர். இவரை விட்டுருங்க. நாம யாரையும் சாகடிக்க கூடாது. மறக்கிற மருந்தை இவங்களுக்கு கொடுத்து இவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் மறக்க வைங்க. அதுக்கப்புறம் இவங்களை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுருங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அவங்க திரும்பி வந்துருவாங்கல்ல, மறுபடியும் சண்டை போடணும், மறுபடியும் அவங்கள பிடிக்கணும் நினைச்சாலே எனக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. நான் சொன்னத கேளுங்க, நாளைக்கு காலையிலேயே இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் நம்மளோட காவல் தெய்வத்துக்கு பலி கொடுத்துடலாம். என்ன சொல்றீங்க? அவங்க இங்க தான் எங்கேயோ இருக்காங்க. கிடைச்சிட்டாங்க. இங்க பாருங்க, இந்த பிளவரை பாருங்க, அவங்க இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த பூ மலரும். அப்படின்னா அவங்க இங்க தான் எங்கேயோ இருக்காங்க. இங்கதான் கண்டிப்பா இருக்கணும். தேடுங்க, ஏதாவது ஒரு வழி இருக்கும், தேடுங்க. இங்க பாருங்க, இந்த கேவ் இதுதான் வழியா இருக்கணும். நாளைக்கு காலையில விடிஞ்சதுமே நாம எல்லாரும் இதுக்குள்ள போய் அவங்கள புடிச்சிட்டு வந்தாகணும். எல்லாரும் உடனே தயாராயிடுங்க. நான் கொடுத்த ஸ்பெஷல் டிரெஸ் எல்லாரும் போடுங்க. அவங்க கிட்ட நம்மள தூங்க வைக்கிறதுக்கான மருந்து இருக்கு, சோ அலர்ட்டா இருக்கணும். இந்த ஸ்பெஷல் டிரெஸ் போட்டுக்கிட்டா அதுல இருந்து தப்பிக்கலாம். அவங்க அந்த மருந்தை வச்சு என்ன அட்டாக் பண்ணாலும் நமக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான், எதிரிகள் கிடையாது.
எங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க? இதுங்க எல்லாத்தையும் போய் போடுங்க. யாராவது வாங்க வந்து இந்த கயிறு அவுத்து விடுங்க, என்னோட கயிறு அவுத்து விடுங்க. சொன்னா கேளுங்க, சிவா கயிறு அவுத்து விடுங்க. சிவா அவங்க எல்லாரையும் ஒரு கை பாத்துருமா. தேங்க்ஸ் ராஜகுமாரி. ஏய், எதுக்காக இவங்களெல்லாம் பிடிக்கிறீங்க? ஒழுங்கா இவங்க எல்லாரையும் விட்டுருங்க. ஏய், இது அந்த ஏரோப்ளேன் சின்ன பையன் தானே? ஏய், இங்க பாரு, இங்க இருந்து போயிடு. இது ஒன்னும் சின்ன பசங்க விளையாட்டு இல்ல, போ. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏய், பிளைன்ல வந்த அதே பையன் இங்க எப்படி வந்தான்? இந்த டிரைப்ஸ கண்டுபிடிக்க பல வருஷம் ஆச்சு, ஆனா இவன் மட்டும் எப்படி இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சான்னு தெரியல. இவன் ஒண்ணும் கண்டுபிடிக்கல, அவங்கதான் இவனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீங்க பாக்கலையா, இவனை கட்டி வச்சிருந்தாங்க. சூப்பர் பாஸ், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க சொல்லுங்க அவங்களே. Don't anger Danny Danger. அப்புறம் இந்த டேனி டேஞ்சர் டேஞ்சரஸா மாறிடுவான். சின்ன பயலே, ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு. இது உன்னோட கடைசி வார்னிங். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். என்னது ஆஹா, இது தங்கமாச்சு, என்னடா இப்படி அடிக்கிறேன். சீக்கிரம் இங்க வாங்க, இங்க வந்து பாருங்க, தங்க அருவி, தங்க அருவி. இதை நம்ம எடுத்துட்டு போனா நம்ம லைஃபே செட்டில் ஆயிடும் பாஸ். ஏய், உங்க ஆட்டத்தை நிறுத்துங்கடா, முதல்ல அவனை போய் பிடிங்க. ரிட்ரீட், ரிட்ரீட், எல்லாரும் திரும்பி வாங்க, போகலாம். இவ இருக்கிற வரைக்கும் ஒண்ணு பண்ண முடியாது. நான் திரும்பி வருவேன், நிச்சயமா வருவேன், உன்னை மட்டும் விடவே மாட்டேன். நில்லுங்க பசங்களா, நில்லுங்க. அந்த கல்லுங்களை எப்படி தூக்கி வீசணுங்கிறத நான் சொல்லி தரேன். எங்க கமாண்டோ ட்ரைனிங்ல கல்ல எறிகிறத சொல்லி கொடுத்திருக்காங்க. இது எப்படிப்பா பிளாஸ்ட் ஆச்சு? இது எல்லாமே வெடிக்கிற கல்லுதான். ஆமா, வெடிக்கற்கள். நாம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேவை முதல்ல அடைச்சு வைங்க, யாரும் வெளியே போய் தப்பிக்க கூடாது. நாம திரும்பி வரலாம், எல்லா வகையிலையும் தயாராயிட்டு வரலாம்.
அப்ப நம்மள யாரும் தடுக்க முடியாது. நல்லதா போச்சு, நல்லதா போச்சு. வந்தவங்களை அடிச்சு நானே துரத்தி விட்டுட்டேன். அவங்க கதையை முடிச்சாச்சு, இப்ப இவங்க கதையை முடிச்சிடலாம். இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் நம்ம காவல் தெய்வத்துக்கு பலி கொடுத்துடுவோம். அப்பதான் அடுத்த தடவை எல்லா மனுஷங்களும் இங்க வர்றதுக்கு பயப்படுவாங்க. பலி கொடுத்துடுவோம். மந்திரியாரே, என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவங்க கிட்ட இருந்து இவரு தான் நம்மள காப்பாத்தினாரு. இவரு எப்படி நமக்கு எதிரியாவாரு? இவரு நம்ம எல்லாருக்குமே நண்பன். இங்க பாருங்க ராஜகுமாரி, உங்களுக்கு புரியாது, இதெல்லாம் எதுவுமே புரியாது. ராஜகுமாரி சோய் மோய், மந்திரியார் சொல்றது ரொம்ப சரிதான். இவங்களை நாம குலதெய்வத்துக்கு படைச்சிடலாம். இருந்தாலும் இவங்களை நாம எதுவும் பண்ண தேவையில்லை. காவலருக்கு முன்னாடி இவங்களுக்கு பதிலா பழங்களை வைப்போம். ஏன்னா எதிரிகள் கிட்ட இருந்து சிவா நம்மள காப்பாத்திருக்கான். இவங்க எல்லாரும் நமக்கு நண்பர்கள் ஆயிட்டாங்க. இன்னைக்கு நாம நினைச்ச மாதிரியே காவலருக்கு முன்னாடி பழங்களை படைச்சு கொண்டாடலாம். சீக்கிரம் போய் பழங்களை கொண்டு வாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? ஒரு கல்லுக்கு போய் பழங்களை படைக்கிறாங்க. கல்லுன்னு சொல்லக்கூடாது. இவருதான் எங்களோட காவலர். இவருக்கு மட்டும் கோபம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இங்க எல்லாமே ஒரு வழி ஆயிடும். சரி நண்பர்களே, காவலருக்கு பழங்களை வச்சாச்சு. நம்ம இடத்துக்கு வந்திருக்கிற விருந்தாளிகளை இப்ப நாம வரவேற்கலாம். சிவா, எனக்கு ரொம்ப பசிக்குது. டான்ஸ் ஆனதெல்லாம் எனக்கு பசியே மறந்து போச்சு சிவா. லட்டு சிங் சார், இந்த நேரத்துல நாம சாப்பாடை எப்படி கேக்குறது? நீங்க போய் தூங்குங்க. சிவா, அந்த காவல் தெய்வத்துக்கு முன்னாடி நிறைய பழங்கள் வச்சாங்கல்ல, அதுல ஒன்ன நான் எடுத்து சாப்பிட போறேன். அந்த கல்லு எப்படி அந்த சாப்பிட்டுருக்காதுல்ல? அடடா லட்டு சிங் சார், இருக்கட்டும் விடுங்களேன். வேணும்னா காலையில எந்திரிச்சு சாப்பிட்டுக்கோங்க. கான்ஸ்டபிளே, வாயா, போய் சாப்பிட்டு வந்துடலாம். இதோ வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது, வா. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. என்னால இதுக்கு மேல பசிய தாங்கிக்க முடியாது.
எப்படி இந்த கல்லு பழங்களை சாப்பிட போறதில்ல? நான் சாப்பிடுறேன். அங்க பாருங்க, லட்டு சிங் சார் அங்க இருக்காரு. லட்டு சிங் சார், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க காவல் தெய்வத்தோட பழங்களை எடுத்து சாப்பிடாதீங்க. சிவா, இந்த பழங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கே. நான் இத சாப்பிட்ட உடனே என் வயித்துல இருந்து டர்ன்னு சத்தம் வருது தெரியுமா? பாத்தீங்களா? பாருங்க, என் வயித்துக்குள்ள இவ்வளவு சத்தம் வருதுன்னா எனக்கு எவ்வளவு சக்தி வரும்னு கொஞ்சம் யோசிச்சு எல்லாரும் பாருங்க. நல்லா யோசிங்க. இப்ப வரட்டும், யாராக இருந்தாலும் வரட்டும். நோ 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 நோ, பயப்படாதீங்க பயப்படாதீங்க. இது வரைக்கும் நீங்க என்னோட சத்தத்தை மட்டும்தானே கேட்டீங்க. இதுக்கப்புறம் எனக்கு சக்தி வந்துடும். அதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் அவங்கள புரட்டி புரட்டி அடிப்பேன். அவங்கள அப்படியே மேல தூக்கி புரட்டி போட்டு அடிப்பேன். என்னது, என் கை எப்படி ஈரமாச்சு? என்னோட கையை எப்படி ஈரமாச்சுன்னு தெரியலையே. நான் போய் கவனத்தை திசை திருப்புற. நீங்க லட்டு சிங் சார காப்பாத்துங்க, சரியா? இங்க 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 பாரு. எல்லாரும் உள்ள போங்க, வெளியில வராதீங்க. காவலருக்கு கோவம் வந்துருச்சு, அவர் கண்ணில் பட்ட நம்ம எல்லாரும் அவ்வளவுதான். ஓடுங்க, வீட்டுக்குள்ள ஓடுங்க, எங்கேயாவது ஓடுங்க. ரொம்ப அதிகமா இருக்கே. லட்டு சிங் சார் எழுந்திருங்க. லட்டு சிங் சார் சார், நாங்க தாக்குதலுக்கு தயாரா இருக்கோம் சார், என்ன பண்றது சொல்லுங்க. சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுங்க, இன்னைக்கு நம்ம அந்த டிரைப்ஸ் மேல அட்டாக் பண்ணியே ஆகணும். ரெடி பாஸ். இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை யாரும் காப்பாத்த முடியாது. மகாராஜா என்ன ஆச்சு? இந்த இடம் அழிய போகுது. அது அங்க மேல இருந்து தங்கம் கரைஞ்சி வரப்போகுது பாருங்க. அது ரொம்ப சூடா இருக்கும். இந்த நதி சூடாயிருச்சுன்னா அதுக்கு அப்புறமா இந்த கிராமத்தையும் இங்க இருக்கிற மரங்களையும் இந்த நதி எரிச்சிரும். நாங்க இங்க இருந்து எப்படியாவது போயாகணும். இங்க இருந்தோம்னா நாங்க எல்லாருமே அழிஞ்சு போயிடுவோம். இதுக்கப்புறமும் நாம இங்க இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லதே இல்ல. மகாராஜா, இத தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கும்ல? அது ரொம்ப வெப்பமா இருக்கும், ரொம்ப ரொம்ப கொதிக்கும். அத என்ன பண்ணாலும் சரி, அத நம்மளால நிறுத்த முடியாது. அத நாம குளிர்ச்சியாக்க நம்ம கிட்ட எந்த ஒரு வழியும் இல்ல. சிவா, இங்க மேல மலைக்கு மேல என்ன இருக்கு? அங்க தண்ணியோட மிகப்பெரிய லேக் இருக்கு சிவா.
ஒரு நிமிஷம் ராஜா, நான் அங்க போய் பாக்குறேன், கண்டிப்பா அங்க ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். போகாத நில்லு சிவா, அது ரொம்ப ஆபத்தான இடம், பார்த்து ஜாக்கிரத. எல்லாரும் வாங்க, நாம சிவாவுக்கு உதவி செஞ்சாகணும் சீக்கிரம். ராஜா, இந்த லேக்கோட தண்ணி எல்லாம் தங்க நதியில கலந்துருச்சுன்னா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இந்த தண்ணி எப்படி அதுக்குள்ள கலக்கும்? இது நடக்காது, இது நடக்கவே நடக்காது ராஜா. இங்க இருக்கிற தண்ணி அங்க இருக்கிற தங்கத்துல எப்படி கலக்கும்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த வேலையை செய்ய யாராலையும் முடியாது. கண்டிப்பா இது முடியும் மந்திரியாரே, இது வெறும் பணிதான். பணியில நம்மளால கண்டிப்பா வழிய உருவாக்க முடியும். லட்டு சிங் சார், ஆதி, யூடி, ரேவா, நீங்க எல்லாரும் வந்து இது மேல ஏறி நில்லுங்க. ஓகே சிவா, ஆனா அதுக்கு முன்னால என்ன பண்ணுங்கறத சொல்ல. நீங்க எல்லாரும் வந்து நில்லுங்க, அதுக்கப்புறம் உங்க எல்லாரோட வேட்டியை இது மேல ஸ்ட்ராங்கா வச்சு நில்லுங்க. சிவா, நீ எங்க எல்லாரையும் மறுபடியும் காப்பாத்திட்ட. கடவுள் தான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. முதல்ல அந்த மனுஷங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தின, அப்புறம் இந்த பிரச்சனையில இருந்து எங்களை நீ காப்பாத்திருக்க. இந்த உதவியை எங்களால என்னைக்கும் என்னைக்கும் மறக்க முடியாது. நீ ரொம்ப நல்லவன் சிவா, நீங்க எல்லாருமே நல்லவங்க. நீங்க தைரியசாலி மட்டும் இல்ல, ரொம்ப நல்லவர் சிவா. ஆமா சிவா, உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி நீ தைரியசாலி தான். எல்லா மனுஷனுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும். போ, சிவாவோட வீக் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. நம்ம எல்லா விதத்திலயும் தயாராக போகணும். இருந்தாலும் அந்த பையன் இல்லன்னா நமக்கு தான் அது நல்லது. அந்த இடத்துல எனக்கு எந்த தடையும் இருக்கவே கூடாது. ஓகே பாஸ், நான் போய் அந்த பையனோட வீக் பாயிண்ட் எதுன்னு தெரிஞ்சிட்டு வந்துடுறேன் பாஸ். அவங்க எல்லாரும் கண்டிப்பா திரும்ப வருவாங்க, அதனால உங்க எல்லாருக்கும் உங்களை பாதுகாக்க தெரிஞ்சிருக்கணும். ஆனா எப்படி சிவா? நாங்க எல்லாருமே ரொம்ப சின்ன சின்னதா இருக்கோம், ஆனா அவங்க எல்லாரும் ரொம்ப பெருசா இருக்காங்க. அதோட அவங்க கிட்ட ரொம்ப பயங்கரமான ஆயுதங்கள்லாம் இருக்கு சிவா. ஒரு சண்டையை ஜெயிக்கணும்னா அதுக்கு மூளையை யூஸ் பண்ணாலே போதும். அவங்க கிட்ட எப்படி சண்டை போடணும் நான் சொல்லித்தரேன். நல்லா இருக்கு, கேட்கும் போதே நல்லா இருக்கு. எங்களுக்கு சண்டை போட நீ கத்துத்தர போறியா? மக்களை காப்பாத்துறதெல்லாம் இந்த மந்திரியோட வேலை. எனக்கு தெரியாதது அப்படி என்ன உனக்கு தெரிஞ்சிட போதே? இவங்க எல்லாம் உங்களை மந்திரிங்கிறாங்களே, நீங்க மந்திரம் பண்ணுவீங்க? எனக்கு தெரியாத மந்திரமா? என்ன நீ கிண்டல் பண்றியா? நீ இந்த மந்திரியே கிண்டல் பண்றான், அதை பார்த்து நீங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் பாக்குற வேலையே நான் மட்டும் தான் பாப்பேன், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். மந்திரியாரே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த இடத்துக்கு ராஜா யாரு? நீங்களே தான். அதான் சொல்றேன், அமைதியா இருங்க. மனுஷனோட சண்டை போட்டு எப்படி ஜெயிக்க முடியும்ன்றத ஒரு மனுஷனால மட்டும்தான் சொல்லித்தர முடியும். இப்ப சிவா தான் நம்ம எல்லாருக்கும் அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோம்ன்றத சொல்லித்தர போறாரு. சிவா, நான் ரெடியா இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணல, அட்டாக். என்ன எதுக்காக குறிப்பாத்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுல அந்த வெடிக்கிற கல்ல தூக்கி வைங்க, தூக்கி போட்டுட்டாமல் வெடிக்கும், வெடிச்சு அந்த இடமே சேதரும். எங்க வைக்கணும்?
எங்க வைக்கணும்? ஓஹோ அப்படியா, இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேளுங்க. இதுல அந்த கல்லை தூக்கி இப்படி வைங்க. கல்லை இப்படி வச்ச உடனே அங்க ஒரு கயிறு இருக்கு பாரு, அதை அப்படியே கிழுக்கணும். கல்லை தூக்கி போட சொன்னா என்ன தூக்கி போட்டியே? சிவா லட்டு சிங் சார் இங்க வராதீங்க. ஏன் சிவா வரவேண்? இவங்களால நல்லா சண்டை போட முடியுமான்னு தெரியல. ஏன்னா இந்த தடவை அவங்க எல்லாத்துக்குமே தயாரா தான் இங்க வருவாங்க. ரேவா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இவங்க காவலரும் இவங்களுக்கு துணையா இருந்தாருன்னா அதுக்கப்புறம் இவங்களை யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. சிவா அவர் எப்படி சப்போர்ட் பண்ணுவாரு? அந்த காவலர் சாப்பிடறதுக்கு மட்டும்தானே எழுந்திருக்கிறாரு. நீ சரியா தான் சொல்ற, ஆனா அவரோட சப்போர்ட் நமக்கு இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹலோ ஹலோ காவலர் சார், ஹலோ எழுந்திருக்க காவலர் சார், தூங்காதீங்க, உங்க மக்களுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. ஹலோ காவலர் சார் எழுந்திருக்க, ஹலோ எழுந்திருக்க. ஆமா சிவா இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம்? எல்லாமே நல்லதுக்கு தான் மகாராஜா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஹலோ ஹலோ காவலர் சார், ஹலோ ஹலோ. நான் பலு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சிவாவோட தாத்தா பாட்டியா நாம புடிச்சு வச்சிருக்கோம்.
சிவா அவங்க கூட இருக்கிறதால அவனோட தாத்தா பாட்டி நம்ம கூட இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது. அடேங்கப்பா, அப்படியா? சூப்பரு. வா வா, சீக்கிரமா போய் பார்க்கலாம் சிவாவோட தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்கன்னு. பாஸ், வேலை முடிஞ்சது. சிவாவுக்கு மெசேஜ் கிடைச்சிடும். நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் நீங்க மறக்காம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சண்டை போடுறதுக்கு கண்டிப்பா தைரியம் ரொம்பவே முக்கியம். எப்பவும் அறிவால தான் சண்டை போடணும். சொல்றது புரியுதா? குள்ளமா இருக்கிறவங்களால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றதெல்லாம் உண்மையே கிடையாது. அவங்க கண்டிப்பா திரும்ப வருவாங்க. அதுக்கு நாம எல்லாரும் தயாரா இருக்கணும். சிவா, அந்த மனுஷங்க பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன். அவங்க உன்னோட தாத்தா பாட்டிய புடிச்சு வச்சிருக்காங்களாம். ஒரே ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சிருக்காங்க. தாத்தா பாட்டியை காப்பாத்த நான் எப்படி அங்க போயாகணும்? ஆமா ஆமா, சீக்கிரம் போ. உன் தாத்தா பாட்டிக்கு ரொம்ப ஆபத்து. ராஜா, நான் எப்படி இங்க இருந்து இப்ப வெளியில போறது? அவங்கதான் கொகையை மூடிட்டாங்களே. வா, உன்னை நான் கூட்டிட்டு போறேன். ரேவா, நீங்க அலர்ட்டா இருங்க ஓகேவா? ஏதாவதுனா எனக்கு உடனே கால் பண்ணு. நீ கவலைப்படாத சிவா, போய் தாத்தா பாட்டிய காப்பாத்து. ஆல் தி பெஸ்ட், சீக்கிரம் வந்துரு. இந்த கேவ் தான் பிளாக் ஆயிருக்கு, நம்மளால இந்த வழியில போக முடியும். தேங்க்யூ நண்பா. நான் தான் சொன்னேன்ல, டோன்ட் ஆங்கர் டேனி டேஞ்சர். இல்லனா இந்த டேனி டேஞ்சர் டேனி டேஞ்சரஸ் ஆயிடுவா. இப்போ என் திறமை என்னங்கறத நான் காட்ட போறேன். ஓகே பாய்ஸ், கெட் ரெடி. என்னோட தாத்தா பாட்டியை எதுக்காக கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? அவங்கள விட்டுருங்க. எங்க பாரு சின்ன பையா, மரியாதையா இங்க இருந்து போயிடு. இவங்களால உன்னை காப்பாத்த முடியாது. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். பாஸ் பாஸ், சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப நான் லைவ் டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, நான் இங்க வேலையை முடிக்கிற வரைக்கும் அவன் அங்கேயே பிடிச்சு வை. வெளிய அவன் வரக்கூடாது. ஓகே மை டியர் பாய்ஸ், அட்டாக். யாரும் ஓடாதீங்க சிவா, உங்களுக்கு சண்டை போட கத்து கொடுத்துருக்கான். சண்டை போடுங்க, நம்ம சொந்த மண்ணல நாம பயப்படக்கூடாது. வாங்க சண்டை போடலாம். அவங்க சொல்றது உண்மைதான் நண்பர்களே, திரும்ப நீங்க அவங்கள தாக்குங்க. உங்க ஆயுதங்களை கையில எடுத்து போராடுங்க. தயாரா இருங்க, தாக்குங்க. போயிட்டே இருங்க, முன்னாடி போங்க, யாரும் நிக்க கூடாது. Yeah.
என்ன ஆச்சு? பையனை கண்ட்ரோல் பண்ணீங்களா இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் பாஸ், ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ். என்ன ஆனாலும் நான் அவனை அங்க விட மாட்டேன். நான் இன்னும் ஆளுங்களை இங்க வத வைக்கிறேன் பாஸ். ரேவா, அங்க என்ன நடக்குது? எல்லாம் ஓகே தானே? இங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரமா வா. நீங்க ஃபைட் பண்ணுங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சிவா கண்ணா எந்திரிப்பா. சிவா சிவா, டாட்டாவை பாருப்பா. சிவா சிவா சிவா. நீங்க எல்லாரும் கல்ல தூக்கி போடுங்க போடுங்க. எல்லாரும் உங்க ஆயுதத்தை கீழே போடுங்க. உங்க ராஜாவோட உயிர் இப்ப ஏன் கையில? யாராவது ஏதாவது பண்ணா இவர் உயிரோட இருக்க மாட்டாரு. என்ன பண்றீங்க நீங்க? இப்படி சரண்டர் ஆக கூடாது. எதிர்த்து போராடுங்க. சிவன் நிச்சயமா வந்துருவான். சிவன் உங்க சிவா வரவே மாட்டான். பாத்தீங்களா அவன் சைக்கிளோட நிலைமைய? சிவா கதைய முதிச்ச குதும் பதத்தை பாதுங்க. சபாஷ், வெரி குட் சபாஷ். எல்லாரும் பாத்தீங்கல்ல, நான் தான் அப்பவே சொன்னேன், டோன்ட் டேங்க டேனி டேஞ்சர். சீக்கிரம் எல்லாரையும் தூக்கி இந்த கூண்டுக்குள்ள போடுங்க. எங்க சிவா வருவான். நான் எப்ப கூப்பிட்டாலும் எனக்காக என்னோட சிவா எங்க இருந்தாலும் வருவான். என்னோட சிவா வருவான். சிவா நீ கண்டிப்பா வருவ. இது எப்படி நடந்துச்சு? என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. சக்ரோசுரன் மேல சிவா உட்கார்ந்துட்டு இருக்கான். இது ரொம்ப பெரிய அற்புதம் தான், ரொம்ப பெரிய அற்புதம். இல்ல இல்ல,
இவனைத்தான் நாம முடிச்சிட்டோமே, அப்புறம் எப்படி வந்தான்? இவ்ளோ பெரிய மிருகம் இவனுக்கு எப்படி கிடைச்சது? இவனை விடாதீங்க. எப்படி இருக்கீங்க அங்கிள்? உன்னால எப்படி திரும்பி வர முடிஞ்சது? உன் கதையத்தான் முடிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி நீ திரும்பி வந்த? இவங்க எல்லாரையும் கைது பண்ணாம என்ன கண்டிப்பா இந்த இடத்துக்கு நீங்க வரவிட மாட்டீங்கன்னு நான் நல்லாவே புரிஞ்சுகிட்டேன். அதனாலதான் உங்க ஆளுங்களுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி நடிச்சேன். நீங்களும் அதை நம்பி என்ன அந்த இடத்துல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்க திரும்ப வந்துட்டேன். இவ்வளவு பெரிய சிங்கம் இருக்கிறதால மட்டும்தான் நீ ஜெயிச்சுக்கிட்டு இருக்க. தைரியம் இருந்தா வா, மோதி பாக்கலாம். ஒத்தக்கு ஒத்த அப்ப தெரியும் யாரு ஜெயிக்கிறான்னு. ஓகே, உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன். Don't tangle Donny Danger. இவன் என்ன ஒரு தினிசா இருக்கான்? இந்த Donny Danger dangerous ஆயிடுவா. உன் கதை முடிஞ்சது. வேண்டா, இவனை நானே தனியா பார்த்துக்கிறேன் நண்பா. மருந்தோட பவர் கம்மி ஆயிட்டு இருக்கு. நீ என்னோட எல்லா பிளானையும் கெடுத்துட்ட. நான் மட்டும் இவங்களை புடிச்சிட்டு போயிருந்தனா இந்த உலகமே என்ன கொண்டாடி இருக்கும்? யோசிச்சு பாரு, யோசிச்சு பாரு. இவங்களால நம்ம மனித இனத்துக்கு எவ்வளவு பயன் இருக்குன்னு யோசிச்சு பாரு. இவங்களை பத்தி நீங்க யோசிச்சீங்களா? இவங்களை கைது பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் இவங்களை வச்சு ரிசர்ச் பண்ணிருப்பீங்க. ஒருவேளை இவங்க உங்களை புடிச்சிட்டு போய் உங்களை வச்சு ரிசர்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அதை பிடிக்குமா? நீங்களே சொல்லுங்க. இதுக்கப்புறம் இந்த லட்டு சிங்கோட தண்டனை ரொம்ப கடுமையா இருக்க போகுது. இனி போலீஸ் உங்க மேல தவில் வாசிக்க போகுது. உங்களை அன்புடன் ஜெயில் வரவேற்குதே.
நாங்க இவனை எங்கேயிருந்து போக விட மாட்டோம், கண்டிப்பா விட மாட்டோம். இன்னைக்கு போறவன் நாளைக்கு திரும்ப வருவான். எத்தனை நாளைக்கு நாம தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறதே? நம்ம ஊர் மக்களை காப்பாற்றுறது என்னோட கடமை. மக்களை ஒருத்தர் பாதுகாத்துக்கிட்டு இருந்தானா அவனுக்கு என்னன்னு சொல்வாங்க? ராஜான்னு சொல்வாங்க. சொல்லுங்க, அந்த ராஜா யாரு? ராஜா நான் தான், மந்திரி யாரு? எதுவும் பேசாம உங்க வாய கொஞ்சம் மூடுறீங்களா? இவங்க எல்லாருக்கும் மறக்கிற மருந்த கொடுத்துட்டு இவங்களை வெளியே கொண்டு போய் விட்டுருங்க. இவனுக்கும் எல்லாத்தையும் மறக்க வச்சிருங்க. ஆமா, நான் யாரு? நான் எங்க இருக்க? இதுக்கான விடைய உனக்கு ஜெயில கூட யாரும் சொல்ல மாட்டாங்க. சிவா, எங்க எல்லாரையும் நீ காப்பாத்திருக்க. எங்க காவலரோட எங்களை நீ சேர்த்து வச்சிட்ட. ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை பார்க்க நீ திரும்ப கண்டிப்பா வரணும். சிவா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசு. நீங்க அடிக்கடி கண்டிப்பா இங்க வரணும். கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா இங்க திரும்ப வருவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாரையும் என்னால மறக்கவே முடியாது. இப்ப நாங்க எல்லாரும் கிளம்புறோம். லட்டு சிங் சார், இவங்க எல்லாரையும் இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க. ஓகே, வாங்க. 1 2 3 4 5. இத அப்படியே ஜெயில் கம்பிய பார்த்து சொல்லுங்க. புரியுதா? டாடா, பாய் பாய். சிங்கம் ஒன்று போறப்பட்டது. மறுபடியுமா? என்ன போக விடு நண்பா, நான் திரும்பவும் இங்க வருவேன். கண்டிப்பா நான் உன்னை வந்து பாப்பேன். நாங்க இப்ப போய் தான் ஆகணும். हाथों में बिजली, पैरों में हवा, शक्ति का पुतला है शिवा शिवा। हाथों में बिजली, पैरों में हवा, शक्ति का पुतला है शिवा शिवा। हाथों में बिजली, पैरों में हवा, शक्ति का पुतला है शिवा शिवा। हाथों में बिजली, पैरों में हवा, हाथों में बिजली, पैरों में हवा, शक्ति का पुतला है शिवा शिवा। शिवा शिवा, 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 शिवा शिवा।